கொல்லிமலையில் குழந்தைகள் விற்பனை தொடர்பாக பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. நீண்ட காலமாக நடந்து வந்துள்ள இந்த விற்பனை இவ்வளவு நாளாக வெளியில் வராமல் போனது எப்படி, எத்தகைய சூழலில் இந்த அவலம் நேர்ந்துள்ளது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொல்லிமலை சுற்றுவட்டாரங்களில் குழந்தை விற்பனை நடந்தது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. குழந்தைகள் விற்பனையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பல ஊர்களில் பல துறைகளில் ஏமாற்றி குற்றம் நடந்துள்ள நிலையில் முழுமையான விசாரணை நடைபெறுவது சாத்தியமா? குழந்தை விற்பனை ஒரு தொழிலாகவே இத்தனை ஆண்டு நடந்துள்ள நிலையில் இதுவரை ஏன் வெளிவரவில்லை? நமது நியூஸ் 18 தொலைக்காட்சி புலனாய்வு குழு விசாரணையில் கொல்லிமலையில் பிறப்பு வீதம் 20% அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கையில் குடும்ப கட்டுப்பாடு பற்றி சுகாதாரத்துறை ஏன் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை? பிறந்த உடனேயே சில குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. பிறந்த குழந்தையை உடனே எடுத்துச் செல்ல எப்படி மருத்துவர்கள் அனுமதித்தார்கள்? சிசு கொலை நடப்பது நமது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதுபற்றி முழுமையான விசாரணை நடத்தப்படுமா? ஓய்வு பெற்ற செவிலியரால் மட்டுமே குழந்தை விற்பனையை செய்துவிட முடியுமா? அரசு பணியில் இருந்து கொண்டே அமுதாவிற்கு உதவியவர்கள் யார் யார்? விற்கப்பட்டதில் பெரும்பாலானோர் பெண் குழந்தைகள் என்பதால் அந்த குழந்தைகளின் தற்போதைய நிலை என்ன? விற்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதா? அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா? செவிலியர் அமுதா மீது மட்டுமே வழக்கு பதிவான நிலையில் குழந்தை விற்பனையில் பல செவிலியர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என விசாரணை நடத்தப்படுமா? சிபிசிஐடி போலீசார் தமிழகம் முழுவதும் குழந்தை விற்பனை மற்றும் சிசு கொலை ஆகியவை பற்றியும் தங்கள் விசாரணை வரம்பை விரிவாக்குவார்களா? கர்ப்பிணிகளுக்கான பிக்மி என்ற அடையாள எண் இருந்தால்தான் பிறப்பு சான்றிதழ் கிடைக்கும். ஆனால் அதையும் மீறி விற்கப்பட்ட குழந்தைகளுக்கு போலி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது எப்படி? லஞ்சம் வாங்கிக் கொண்டு போலி பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? எதிர்காலத்தில் போலி பிறப்பு சான்றிதழ் வழங்க முடியாத அளவுக்கு வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா? கொல்லிமலை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் குழந்தைகளை விற்கும் போக்கு எப்போது ஏற்பட்டது? இத்தகைய சூழலில் இத்தகைய அவலம் உருவானது? இதுகுறித்து அனைத்திந்திய மாதர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் இணைந்து ஆய்வுகள் மேற்கொண்டன. அதில் குழந்தை திருமணம் நடப்பது உள்ளிட்ட பல உண்மைகள் தெரிய வந்தன. வந்து விசாரிச்சதுல நிறைய குழந்தை திருமணங்கள் என்பது நடந்திருக்கு. அப்ப குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையோ அரசோ ஏன் மேற்கொள்ளல அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. பெரும்பகுதியானவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த குழந்தைகளை வந்து வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை நம்ம கவர்மெண்ட்டே எடுத்து வளர்த்தா அதை கொடுக்கலாமா அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருந்தா நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பாக்குறாங்க. இதுபோன்ற அவலங்களுக்கு கொல்லிமலை பகுதிகள் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பதே முக்கிய காரணம். எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம்னா, தமிழ்நாடுகளில் நிறைய இடங்களில் வந்து குழந்தைகளை தத்தெடுக்கிற ஏற்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே கட்டாயமாக ரெண்டுக்கு மேலே வேண்டான்னா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாக மாறி இருக்குது இவங்களுடைய மனநிலையில் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பொருளாதார நிலை என்பது முழுக்க முழுக்க நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு மேலே சுமையாக அவங்க கருதுகிறாங்க. இது மட்டும் போதும் நமக்கு, இதுக்கு மேலே எனக்கு வந்து வேண்டாம். கொல்லிமலை வட்டாரங்களில் கருவுற்ற பெண்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொடர் பரிசோதனை மேற்கொண்டாலும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க அரசு தரப்பில் எந்த வசதியும் இல்லை. இந்த துறைக்கு தெரிந்தேதான் இந்த குழந்தை தத்து கொடுத்தலோ அல்லது குழந்தை விற்பனையோ இந்த துறையினுடைய ஒப்புதலோடு இல்லை மறைமுக ஒப்புதலோடு இது நடைபெற்றிருப்பதாகத்தான் இந்த மக்களினுடைய நாங்கள் மக்களோடு பேசிய வரையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக நாங்கள் பார்க்கின்றோம். குழந்தை திருமணம், உயர்கல்வி நிறுவனங்கள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களும் குழந்தைகள் விற்பனைக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன.
அரசு உயர்கல்வி நிறுவனங்களே கிடையாது. இந்த பகுதியில் படிக்கக்கூடிய மாணவர் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் என்பது நடைபெறுவது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலாக நாங்கள் செய்த கள ஆய்வில் கிடைத்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளை இடையில் நிறுத்திவிட்டு திருமணம் செய்யக்கூடிய ஏற்பாடு என்பது கொல்லிமலையில் அதிக அளவில் நடந்திருக்கிறதனுடைய விளைவுதான். இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக தான் பெற்றெடுத்த குழந்தையை கூட எளிமையாக இன்னொருவருக்கு தத்து கொடுப்பது அல்லது விற்பது என்ற நடைமுறைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் படிப்பறிவு இல்லாதது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் முறையாக இந்த பள்ளிக்கு வருவதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. கொல்லிமலையிலிருந்து ராசிபுரமோ, நாமக்கல்லோ, சேலமோ, ஆத்தூரோ அல்லது துறையூரோ, திருச்சியோ சென்றுதான் தங்கள் குழந்தைகளை தங்க வைத்து படிக்க வைக்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்திற்கு ஒரு பெரிய நிதியை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. அரசாங்கம் இங்கு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை நிறுவி ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி இப்படி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை அமைத்து இந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியை கொடுக்கும் பொழுது குழந்தை திருமணம் என்பது தடுக்கப்படக்கூடிய அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. கொல்லிமலை வட்டாரத்தில் குழந்தை விற்பனை தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக கொல்லிமலை பவர்காடு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் இளையராணி, தனலட்சுமி மற்றும் ராணி ஆகிய மூவரையும் நாமக்கல் அலுவலகத்தில் வைத்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். இவர்கள் தவிர கொல்லிமலை சுற்றுவட்டாரத்தில் சந்தேகத்திற்குரிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வரும் செவிலியர்களிடமும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் கொல்லிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அது தொடர்பு நம்ம ஏதாவது விசாரணை வேற எந்தெந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். கமிட்டி Already we have given a police complaint and police inquiry is going on. Okay, madam. And other than that, we have also ordered an inquiry by the joint director. Okay, madam. And we have constituted teams who are verifying each baby with the parents. Okay, madam. மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள மலைப்பகுதிகளில் 3 குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்களையும் பிறப்பு சதவீதம் அதிகமுள்ள பகுதிகளையும் கண்டறிந்து விசாரணை நடத்தவும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகள் விற்பனை, சிசு கொலை கொல்லிமலை வட்டாரங்களில் மட்டுமல்ல பொருளாதார வளர்ச்சி பின்தங்கிய இடங்களிலெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. வழக்கமான கண்துடைப்பு நடவடிக்கைகளால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடாது. எதிர்கால நோக்கில் அரசும் அரசு துறைகளும் முன்னெப்போதையும் விட கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தினால்தான் வளமான தமிழகம் மட்டுமின்றி வலிமையான தமிழகமாகவும் உருவாகும் என்பதில் ஐயமில்லை.